வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. வங்கதேச பெண்ணுக்கு வயிற்றில் ஏற்பட்ட புற்றுநோயினை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கோவை தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. கோவை பாலக்காடு பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் ராயல் கேர் மருத்துவமனையில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 37 வயதான சாந்த சௌத்ரி என்ற பெண்மணி வயிற்றுவலி, பசியின்மை மற்றும் உடல் எடை இழப்பு, இரத்தசோகை என பல காரணங்களால் சில மாதங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவத்துறையில் புதிய யுக்திகளினால் அப்பெண்மணிக்கு சிறுகுடல் முற்பகுதியில் பல கட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் திசு பரிசோதனை மேற்கொண்ட நிலையில் நியூரோ எண்டோகிரைன் கார்சினோமா என்ற அரிய வகையான புற்றுநோய் பாதிப்பு அடைந்ததை கண்டறிந்தனர். மேலும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் சிடி ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்து அவரது நெறிக்கட்டிகளுக்கும் கல்லீரலுக்கும் புற்றுநோய் பரவியுள்ளது தெரியவந்தது. உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் மற்றும் மருத்துவ வசதிகளின் துணையோடு மருத்துவர்கள் பால்வண்ணன் மற்றும் மருத்துவர் சந்தீப் சந்திரசேகர், மயக்கவியல் மருத்துவர் முத்துக்குமார், ரேடியோலஜி மருத்துவர்கள் மதன் மோகன், சம்பத்குமார் கொண்ட குழு மூலமாக அறுவை சிகிச்சை செய்து புற்றுநோய் பற்றிய அனைத்து பகுதிகளையும் அகற்றினர். அறுவை சிகிச்சை முடிந்த பின் 2 நாட்கள் நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமான நிலையில் பொது மருத்துவ அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது புற்றுநோய் முற்றிலுமாக குணமடைந்ததாக தெரிவித்தனர். இந்த அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவர் பால்வண்ணன் கூறுகையில், 37 வயதான இந்த பெண்மணி வயிற்றுவலி காரணமாக ராயல் கேர் மருத்துவமனைக்கு வந்ததாகவும், அவரை பரிசோதனை செய்தபோதுதான் அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், உடனடியாக அவருக்கு உரித்தான மருத்துவ உதவிகளை வழங்கப்பட்டது என்றும், மேலும் அவரது கணையத்தின் ஒரு பகுதி, பித்தப்பை, இறைப்பை மற்றும் சிறுகுடலின் ஒரு பகுதி மற்றும் கல்லீரலின் ஒரு பகுதி என அனைத்து இடங்களிலும் புற்றுநோய் பரவியுள்ள நிலையில் அனைத்து புற்றுநோய் கட்டிகளையும் முற்றிலும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி மேலும் புற்றுநோய் பரவாமல் இருக்கவும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற நோய்களுக்கு கோவை ராயல் கேர் மருத்துவமனை சிறப்பு உதாரணமாக திகழ்ந்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். சர்ஜரிக்கு பிறகு 2 நாள் வந்து ஐசியூல இருந்தாங்க. ஐசியூல பண்ண ஸ்கேன்ல வயிற்றுக்குள்ள எங்கேயும் அந்த கேன்சர் கட்டினுடைய எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் இந்த ஃபாலோ அப் இருக்கும். எவ்ரி 6 மந்த்ஸ் ஸ்கேன் இருக்கும், பிளட் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த கட்டிகள் திரும்ப வரலாம். அந்த மாதிரி வர்றதை ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சா அதையும் நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் இது முக்கியமான தகவல். உங்களை உறுதியாக குணப்படுத்த முடியும். நான் டாக்டர் பால்வண்ணன், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். இங்கே வந்து சாந்தான்ட்டு என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, ஷீ இஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். அவங்களுக்கு வந்து இரத்த சோகை, வயிறு வலி, பசியின்மை, எடை குறைவு இந்த மாதிரி தொந்தரவுகளுக்காக அவங்க டெஸ்ட் பண்ணோம். அந்த எண்டாஸ்கோப்பியில் வந்து சிறுகுடலில் ஒரு நிறைய இடங்களில் நியூரோ எண்டோகிரைன் கார்சினோமா அப்படிங்கிற கட்டிகள் இருந்து தெரிய வந்தது. அதுக்கு பிறகு பண்ண சிடி, எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் எல்லாத்துலேயுமே அதனுடைய கட்டிகளினுடைய ஸ்ப்ரெட் வந்து கல்லீரலினுடைய வலது பகுதிக்கு இருந்த மாதிரி எல்லாமே எவால்வ் ஆச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அசஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ப்ரைமரி சிறுகுடலில் இருந்த கட்டிகளையும் கணையம் அப்புறம் கல்லீரலினுடைய பாதி இதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து விப்பிள்ஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த கணையமும் சிறுகுடல் ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன், லிவரை ரிமூவ் பண்ணுறது வந்து ரைட் ஹெப்படெக்டமின். இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஒரு மேஜர் சர்ஜரி. அந்த ரெண்டு மேஜர் சர்ஜரியுமே ஒன்றா கம்பைன் பண்ணி சிங்கிள் ஆப்ரேஷனாக பண்ணணும். ஒரு 12 ஹவர்ஸ் நடந்த ஒரு சர்ஜரி அது. அந்த 12 ஹவர்ஸ் சர்ஜரியில் ஒரு பெரிய பிளட் லாஸ் எதுவும் இல்லை, அவங்க நல்லபடியாக ரெக்கவர் ஆனாங்க. இப்போ கடைசியாக 6 மந்த்ஸுக்கு பிறகு எடுத்த ஸ்கேனில் வந்து அவங்களுக்கு வயிற்றில் எந்த இடத்துலையும் அந்த பழைய கட்டிகளினுடைய எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது. மீதி இருக்கிற ஈரலையும் சரி, மற்ற உறுப்புகளையும் சரி. பொதுவாக வந்து ஒரு 4 ஸ்டேஜ் டியூமர், குடல்லிருந்து மலக்குடல்லிருந்து ஒரு கட்டிகள் அல்லது கேன்சர் கட்டிகள் வந்து ஈரலுக்கு பரவியிருந்தால் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில செலக்டட் பேஷண்ட்ஸில் நம்ம வந்து டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணி இது எல்லாமே ரிமூவ் பண்ணி குணப்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து சர்ஜரி வந்து ரெண்டு மேஜர் சர்ஜரியை ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பைன் பண்ணி ஒரே சர்ஜரியாக பண்ணியிருக்கிறோம். அதுவும் சேஃபாக பண்ணியிருக்கு. அவங்க நல்லபடியாக ரெக்கவர் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், சர்ஜரி, அனசீசியா, ரேடியாலஜி, இன்டென்சிவ் கேர், மற்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஒரு கூட்டு முயற்சி. இதற்கான ஸ்பெஷலிஸ்ட்டும் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ராயல் கேர் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குடலில் இருக்கிற கட்டிகள் ஈரலுக்கு பரவி இருந்தாலும்
அல்லது ஆரம்ப நிலையிலே இருந்தாலும் அதை நல்லபடியாக கண்டுபிடிச்சு அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும். இந்த ஸ்கேன் உடல் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், வேறு எங்கேயுமே எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் கிடையாது.